ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இது நம்மளோட ப்ரோ கேமிங் தமிழ் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கைஸ், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் மேட்ச் தான். அதுவும் ரூம் மேட்ச் வந்து 1v1. ஸோ இது வந்து யார் கூட 1v1 போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ வந்து டெக்னிக்கல் தமிழ் வந்து முன்னாடி பேர் சொல்லி, ஸோ இப்போ பேரை மாற்றிடும் ப்ரோ கேமிங் தமிழ்னு. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் தமிழ்னு சொல்லிட்டு சுஹேல் கேமிங்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்துருந்தாலும் லைக் பண்ணியிருந்தாலும் ஸோ இந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம அசிங்கமெல்லாம் தொட்டுக்க மாட்டோம். ஸோ ரொம்ப லாஸ்ட் ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் வந்துட்டு ஒரு சில மிஸ்டேக்கில் தோற்றுப்போம். ஸோ அந்த மேட்சோட ரிவெஞ்ச் வீடியோ தான் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா 1v1 தான். ஸோ எல்லாமே லிமிட்டட் அமௌண்ட்டும் எல்லாமே எங்கள் செட்டப் படுதான். ஸோ ரெண்டு நாளாக ரூம் மேட்ச், அதாவது ரூம் கார்டும் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது, பக்கு தான். இது ஃப்ரீ ஃபயர்னு சொல்லலாம், பக் ஃபயர்னு சொல்லலாம் போல், அவ்வளோ பக் இந்த கேமில். ஓகே, இந்த இடம் பார்த்திங்கன்னா கிளாக் டவர்ல வந்துருக்கு. ஸோ ஓகே, நம்ம கமெண்ட்டில், அதாவது நம்ம வந்து நிறையா நாள் ஆச்சு, ஸோ இந்த மாதிரி வீடியோக்கெலாம் வாய்ஸ் ஓவர் கொடுத்து, ஸோ நிறைய பேரும் கேட்குறீங்க, அப்புறம் வாய்ஸ் கொடுங்க, அப்புறம் வாய்ஸ் கொடுங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே கேட்குறீங்க. ஸோ அதுக்காகவும் நம்ம வாய்ஸ் கொடுத்துருவோம். ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளால் அந்த பக்கம் ஏறிட்டார். ஸோ நான் இந்த பக்கம் வரலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டேன். ஸோ என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே. ஸோ நம்ம தோப்போமா ஜெயிப்போமா? அந்த மேட்ச்லேயே நம்ம ஜெயிச்சிட்டோம், சி தோத்துட்டோம். ஸோ இதாச்சும் போடு 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 போடு, ஒரே ஒரேடு ஒரேடு போடு, ஜெயிச்சாச்சு கைஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டு அமௌண்ட் போடலாம்னு நினச்சேன். சரி, அவன் அமௌண்ட் போட்டால் போடுவோம், அமௌண்ட் போட வேணாம்னு சொல்லிட்டு போடலை. ஓகே, இப்போ வந்து அமௌண்ட் எடுத்துக்கணும், சி எம்பி பட்டி வாங்கினேன், என்ன வாங்கினே தெரில. ஓகே ஓகே கைஸ், இப்போ நம்ம கிளம்பிடலாம். ஸோ என்னடா ட்ரெஸ்ஸெல்லாம் பயங்கரமாக இருக்குது, ப்ரோ பிளேயர் மாட்டியாடா, எப்படா நூபாரடா இருந்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்படி அந்த ட்ரெஸ்லாம் வாங்கினா, வேற ஒன்றும் இல்லை கைஸ். ஸோ நான் வந்து ஒரு 29 ரூபா டாப்அப் தான் பண்ணேன், அது வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி பண்ணேன். ஸோ அப்போ லெவல் ஷாப் இருந்துச்சு, ஸோ அதில் தான் இந்த மாதிரி பிங்க் கலர் ட்ரெஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதில் வாங்கிட்டேன். ஸோ என்கிட்ட அழாக்கு மட்டும் தான் கைஸ் இல்லை, உங்கள் யாராச்சும் எல்லாம் கிஃப்ட் பண்ணுறீங்களாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏன்ட்டே வந்து அழாக் கேட்குறீங்க, இன்னும் ஏன்ட்டே இல்லை கைஸ். ஸோ நீங்கள் வந்து அழாக்குலாம் அவ்வளோ பெரிய மேட்ரு கிடையாது கைஸ். ஸோ நீங்கள் அஃபீஷியலான ஒரு யூடியூப் சேனல் வச்சு நீங்கள் ஃப்ரீ ஃபயர்லாம் அலாக் வச்சுக்கலாம், அது ஒரு நியாயம் இருக்குது. நீங்கள் சும்மா வளர்கிறதுக்கு அலாக்லாம் தேவையில்லை, நீங்கள் ஹயாட்டோ ரஃபேல் கூட இப்போ 8000 விட்டாங்க. ஸோ அதே நீங்கள் வாங்கி வச்சு விளாடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் அந்த கேம் ஆகும், அதுக்கெலாம் ரொம்ப காசு செலவு பண்ணலாம் வாங்கக்கூடாது. ஸோ சில பேர்லாம் 800 ரூபீஸ் ஸ்டாப் பண்ணுவீங்க, 1200 ரூபீஸ் ஸ்டாப் பண்ணுவீங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு கைஸ். ஸோ இந்த மாதிரி கேமுக்கெலாம் பணம் செலவு பண்ணுவீங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் சொல்கிற மெசேஜ் அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவன் அந்த சைடு தான், நம்ம ஆல்ரெடி 2 மேட்ச் ஜெயிச்சாச்சு. ஸோ ஆப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா 7, அதாவது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், ஸோ வந்து நம்ம 7 மேட்ச் ஜெயிக்கணும். 7 மேட்ச் ஜெயித்தாதான் நம்ம, அதாவது இந்த ரவுண்டு விக்ட்ரி அடிக்க முடியும். ஸோ நான் வந்து ஸ்மோக் போட்டு எல்லாத்தையும் போட்டேன், எந்த பக்கம் போகிறேன்னு தெரியல, ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளாண்டுட்ருக்கோம். ஓகே, வரட்டும் வரட்டும் வரட்டும், வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன்டா. ஸோ என்கிட்ட குளோபல் ஸ்கின் எதுவுமே இல்லை கைஸ், நான் ஒரு நூப் தான், நானே சொல்கிறேன். என்கிட்ட நான் அவ்வளோலாம் டாப் பண்ணலாம் மாட்டேன், என் பேச்சு இந்த மாதிரி 10 ரூபா ஆஃபர், 29 ரூபீஸ் ஆஃபர் அந்த மாதிரி வரும். ஸோ அப்படி தான் பண்ணுவேன், மற்றபடி நான் பண்ணவே மாட்டேன். ஸோ இது இந்த ட்ரெஸ்ஸு கூட அதில் வாங்கினதான். ஸோ அப்படி நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க, எப்படி அப்போ இந்த ஆட்டோ டைமண்ட் இருந்துச்சு, ஆட்டோ பெட்டை வாங்குற டேமிட். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் பெட் ரேட் வந்து 12 டைமண்ட் கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்களுக்கு அது ஏன் பிரச்சனை கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க போடு ஹெட்ஷாட்டு, இந்த ஹெட்ஷாட்டுக்காக நீங்கள் எல்லாமே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இனிமேல் நான் வர வர வீடியோஸ்லாம் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேட்க போகிறதில்ல. ஸோ நீங்கள் பிடிச்சதா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஒன்றுமே பண்ணாதீங்க, டிஸ்லைக் மட்டும் போட்டு போயிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கும் மேலே அந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் மட்டும் போடுங்க, உங்கள் சப்போர்ட்டை தாங்க கைஸ், உங்கள் சப்போர்ட் தான் முக்கியம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக 350 சப்ஸ்கிரைபர், ரோட் டு 350 சப்ஸ்கிரைபர் தான். ஸோ நம்ம 350 சப்ஸ்கிரைபர் அடைய போகிறோம். ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம கூடி சீக்கிரம் 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுவோம். ஸோ எல்லாருமே அப்போ 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிப்பேன், நான் எல்லாருமே கண்டிப்பாக அலாக்கி கொடுப்பேன். ஏன்னா இப்போ நான் ரொம்ப கம்மியான சப்ஸ்கிரைபர் தான் இருக்கேன், இப்போ கொடுத்தா ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ அப்போ திடீர்னு இங்கே பாருங்கள், அந்த பக்கம் நீ பண்ணும்போது திடீர்னு இங்கே வந்துட்டான் பயப்படல, சரி குளோபல் படு குளோபல் படு போட்டாச்சு. ஸோ பின்னாடி வந்து முடிச்சு விட்டான். ஓகே, இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அவன் அமௌண்ட் போடல. ஸோ நானும் அமௌண்ட் போட வேணாம்னு நினச்சேன் ஜெயிக்கிற மேட்ச்லலாம். ஓகே, இதில் ஃபுல்லாக எம்பி பாடி வாங்கிடுவோம். ஸோ நமக்கு எம்பி பாடி தான் முக்கியம். ஸோ நான் சொல்லிட்டு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 12 கிரேட்டில் வந்து ஒரு, அப்போ வந்து நான் 10 ரூபா டபுள் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது வந்து ஒரு 10 ஓப்பன் பண்ணேன், ஆட்ரோட பாக்ஸும் ஓப்பன் பண்ணேன்.
அதில் ஆர்டரை கொடுத்துறாங்க. எப்படி நம்ம கொடுத்தாங்கன்னா தெரில. ஓகே, இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் இருக்குது, பெட் இருக்குது, ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் என்கிட்ட இன்னும் அலாக்மெண்ட்டும் இல்லை, அலாக்மெண்ட்டும் இருந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு நிறைய கண்டென்ட்ஸ் எடுத்துருவேங்க. ஸோ இது மட்டும் கிடையாது, இன்றைக்கி வந்து வேணும் நிறைய கண்டென்ட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா காலையில் போடுற 1:1 வீடியோ தான். இன்றைக்கி ஈவினிங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2:50 வரும். அது பார்த்திங்கன்னா நானும் இதோ இப்போ செத்தான் அளவு ஒருத்தன் எனிமி, நானும் அவனும் அப்புறம் வேற ஒரு 2 எனிமிஸ் தான் விளாண்டுருப்போம். 2:2 தான். ஸோ 2:2 அவங்க 2 பேர், நம்ம இருந்தாங்க 2 பேர். ஸோ அதில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துருவோம். அதுலேயும் உங்களுக்கு மிகப்பெரிய ஃபன் இருக்குது. ஸோ அந்த வீடியோ ஈவினிங் வரும், மறக்காமல் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்குள்ளே பாருங்கள், 6 மினிட்ஸ் பேருக்கு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு தெரியல, எனக்கும் எப்படி போச்சு தெரியாது. ஸோ பாருங்கள், குடுகுடுன்னு மேலே ஓடுறான் பைய. ஓடு 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 டி ஓடு, வருவேன் வருவேன், வந்து தான் ஆகணும் நீ. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஃபன் நடக்கும். ஃபன்னு சொல்கிறதோ ட்விஸ்ட்னு சொல்லலாம். இங்கே பாருங்க, இது வந்து நம்ம கேமிங் தமிழனோட ட்ரிக்கு. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அவனை ஜோனை விட்டு இது பண்ணுறதுக்காக. இது வந்து மூமெண்ட் ஸ்பீடு அதெல்லாம் ஃபாஸ்ட்லாம் கிடையாது கைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ கிட்டே போகும். ஸோ அவங்க என்ன வீடியோவில் போட்டால் அவங்களுக்கு போடிச்சு போயிடும். ஸோ அதை நான் ஸ்பீட் பண்ணி உங்களுக்கு 10 மினிட்ஸ் வீடியோவாக ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த இடத்துல ஸ்மோக் போகலான்னு பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நான் இங்கே டெசர்ட் டீக்கு வச்சு சுட்டு சுட்டு காமிச்சேன், நான் இங்கே தான் இருக்கேன்னு. ஸோ ஸ்மோக்கை போட்டு நம்ம ஜோனுக்கு உள்ளே ஏறணும். ஸோ அதனால தான் ஓகே, வட 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 வருவீடா வருவி, வரப்போ அப்போ வச்சுக்கிறேன்டா அவனை டேமிட். ஓகே, குல்படி 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 மேலே குளோவாவில் போட்டு குளோவில் போட்டு. இது வந்து நம்ம கேமிங் தெரமன் சப்ஸ்கிரிப்சி, கேமிங் தெரமன் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ அவரோட ட்ரிக் தான் யூஸ் பண்ணேன். திடீர்னு பார்த்தா பையன் இங்கே வந்துட்டான். ஓ பாய், முடிச்சு விட்டான். ஓகே, அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா 4th ரவுண்டு, அதாவது எத்தனாவது ரவுண்டு, 7th ரவுண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுனில். ஸோ இப்போ நம்ம தோற்று போய் MP40 வாங்கிட்டோம். ஓகே, என்னடா MP40 ஸ்கின்லாம் வச்சுருக்கேன் டேமிட் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, இது வந்து ஃப்ரீயாக கொடுத்த ஸ்கின் தாங்க. எனக்குன்னு தனியாக ஸ்கின்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தது மட்டும்தான். ஸோ என்னோட ஃப்ரீஸ் கலெக்ஷன் வீடியோ வேணாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள் கைஸ். ஸோ நம்மளோட கலெக்ஷன் வீடியோ போட்டுருவோம். ஸோ பாருங்கள், அவன் அந்த பக்கம் நைஸாக ஏறிட்டான். ஸோ நான் சுட்டோன்னே அவன் பார்த்துட்டான் போல். ஓகே, அவன் பாருங்கள் குளோபல் ஸ்கின்லாம் பயங்கரமாக வச்சுருக்கான். நம்ம மட்டும்லாம் அது இல்லை. ஸோ இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ நம்ம மட்டும்லாம் அது எங்கே கிடைக்க போகுது. ஓகே சொல்லிட்டு அப்படியே எங்கே எங்கெல்லாம் போயாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து 8 மினிட்ஸ் கிட்டே போயிடுச்சு கைஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ கைஸ். ஸோ எல்லாருமே வாட்ச் பண்ணுவாங்க, லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு வேணால் நம்ம கேமிங் தமிழன் கூடையும் அப்புறம் ரன் கேமிங் கூடையும் நம்ம போடுவோம் கண்டிப்பாக வீடியோ. ஸோ அவங்க கூட வேணாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் இங்கே பாருங்கள். டக்குன்னு இங்கே வந்து நின்றுட்டான் பைய, ஜோனுக்கு வெளியே போயிட்டான். அவனுக்கு லேகுன்னு நினைக்கிறேன், ஏதோ லேக் ஆகுது அப்படின்னு சொன்னான் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம். அதெல்லாம் எல்லாம் சொல்கிறது தான் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா MP40 நம்ம MP40 வாங்கியாச்சு. ஓகே, குல்படி குல்படி குல்படின்னு சொல்லி கிளம்பிடுவோம். ஸோ இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குல்ல, அந்த பிங்க் கலரு, அந்த ரெட் கலர் மண்டை ஆட்ரு எல்லாம் பார்க்க ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஓகே ஓகே, வாடா வாடா வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். திடீர்னு இந்த பக்கம் எங்கேருந்து அடிக்கலான்னு தெரில, ஒருவேளை ஹேக்கராக கூட இருப்பான் போல், யாருக்கு தெரியும். ஓகே, க்ளோவால் போட்டுக்கிட்டே இருக்கலாம், க்ளோவால் போட்டுக்கிட்டே இருக்கலாம், க்ளோவால் போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் நடுவில் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஃப்ரெண்ட் ஆகமே போர் அடிக்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஆகலான்னு பார்த்துருவேன். ஸோ அவன் இறங்கிடுவான் அப்புறம். ஓகே, MP ஃபேஸ்ட்டு வேண்டா டேமிட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனான்னு தெரியல கைஸ். ஸோ டக்குன்னு இங்கே குளோவால் போட்டு அங்கே போகிறான், அங்கே போட்டு இங்கே போகிறான், எங்கே போனேன்னு தெரியல. சரி, ஸ்மோக் இருந்து நான் உள்ளே போட்டு ஏறணும்னு சொல்லிட்டு பாருங்க, டக்குன்னு பிறனை வந்துட்டான். இந்த ஸ்மோக் தான் கைஸ் எனக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸ்மோக் மட்டும் நான் எப்போயும் நான் செத்துருப்பேன். போடு 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 போடு, எல்லா கண்ணையும் மாற்றி போடு, முடிச்சாச்சு கைஸ். ஸோ இந்த ஸ்மோக்கால் தான் இதுவே. ஸோ இதுதான் கைஸ் லாஸ்ட் ரவுண்டாக இருக்கும். ஸோ நான் வந்து 6 மேட்ச் ஜெயிச்சிட்டேன். ஸோ இந்த மேட்ச் மட்டும் நான் ஜெயிச்சிட்டேன்னா ஐ எம் புயா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் கற்று கைஸ். சப்ஸ்கிரைப் முக்கியம், பிகிலே சப்ஸ்கிரைப் முக்கியம். ஓகே கைஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீக், அதாவது இந்த வீக்கு ரூம் கார்டு வந்துடும். ஸோ நம்ம சப்ஸ்கிரைப் ஆயாச்சும் 1:1 விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வாங்க. ஸோ நம்ம உங்கள் கூட விளையாடலாம். ஸோ 1:1 நீங்கள் சப்ஸ்கிரைப் ஒரு 4 பேர் வந்தீங்கன்னா நான் மட்டும் இருக்கேன். ஸோ 1:4 விளையாடலாம். ஸோ நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள் கைஸ். ஸோ ஓகே,
என்ன ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா வாடா இந்த பக்கம் ஓப்பனில் வாடா வாடான்னு கத்துனேன், அவனுக்கு கேட்கல போல். சரி நான் உன் பக்கம் வரண்டா டேமிட். ஓகே ஓகே ஓகே, அவனுக்கு லேக் ஆகுது நடுவில் இந்த இடத்துல. வா 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 வா, முடிச்சாச்சு கைஸ், பூயா. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், இதே மாதிரி உங்களை அடுத்த வரைக்கும் டேக் கேர், பை பை கைஸ்.